Hello friends, welcome back to my channel Agi Media. இன்னைக்கு வந்து பொட்டேட்டோ வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 3 உருளைக்கிழங்கு வந்து தொளசிவே எடுத்துன்னிருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக வந்து கட் பண்ண எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மூணுமே கட் பண்ண எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்து இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்குமே இதை வேக வைக்கிறதுக்காக வேறு கிண்ணம் எடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம வாஷ் பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10-லேருந்து 15 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஓவர் குக் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கத்தியோ ஸ்பூனோ இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இறங்கணும். இந்த டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் வந்து ஒரு ஒரு பீஸாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக உருளைக்கிழங்கு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாமே சாஃப்டாக இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துக்காம தான் பிசையணும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கான்ஃபார்மாக இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது இப்போ வந்து ஆயில் சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கிற கவர் எடுத்துக்கோங்க. கேரி பேக் எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி கவர் வேண்டாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவு வந்து இந்த கவரில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த முனையில் வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து ஆயில் சூடாயிடுச்சு. இதில் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குர்குரே மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம் நம்ம. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருக்கு, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பொட்டேட்டோவோட கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கெச்சப் வச்சு சாப்பிட்லாம், அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் உள்ளே கூட ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.